வெல்கம் டு ஸ்கோர் மோர் இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டு செம்மில் நாலாவது பார்ட்டு பார்க்குறோம் அதாவது வர்க்கம் மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு அதாவது படி நாலு உள்ளதை எப்படி வர்க்கம் மூலப்படுத்தலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வகுத்தல் முறையை பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டு ஆற ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரித்து எழுதுங்க பிரித்த உடனே கடைசியில் இந்த ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்குல்லையா இதை மட்டும் பிரித்து எழுதணும் எப்படி எழுதணும்னா இதில் நூற்றி இருபத்தொன்று எக்ஸ் பவர் ஃபோர்னு இருக்குது அதில் அந்த நூற்றி இருபத்தொன்று பதினொன்று இன்ட்டு பதினொன்றுன்னு பிரிக்கலாம் எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கலாம் இந்த மாதிரி பிரித்ததை இங்கே எழுதிடுங்க எழுதிட்டு இதை ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கினால் இதே விட தான் வரும் ஸோ அப்படியே எழுதிடுவோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா அடையாளங்களை மாற்றி கழிச்சிடணும் அதாவது கழிக்கணும் கழிக்கிறதுக்கு போகலாம் அடையாளங்களை மாற்றணும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரெண்டு நம்பராக இறக்கணும் அடையாளத்தோட ஸோ இந்த மாதிரி இறக்கிட்டோம் இறக்குனதுக்கப்புறம் வெளியே இருக்க இந்த நம்பரை பெருக்கி எழுதணும் ரெண்டாவில் பெருக்கி கொஞ்சம் தள்ளி எழுதிடுங்க ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு வரும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உள்ள முதல் எண்ணையும் இந்த எண்ணையும் வகுக்கணும் வகுத்தீங்கன்னா மைனஸ் நூற்றி தொண்ணூத்தெட்டு எக்ஸு க்யூபை இருபத்தி ரெண்டு ஸ்கொயரால் ஸ்கொயரால் வகுக்கணும் வகுக்கும்போது இப்போ இது எத்தனாவது வரும்னா ஒன்பது வரும் நீங்கள் வகுத்து பார்த்துக்கோங்க அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் அடித்தோம்னா உங்களுக்கு x கிடைக்கும் ஸோ மைனஸ் ஒன்பது எக்ஸு இதை வெளியையும் இங்கே மேலேயும் எழுதிருங்க எழுதுனதுக்கு பிறகு இந்த மைனஸ் ஒன்பது எக்ஸால் இதை ரெண்டையும் பெருக்கி எழுதிருங்க சரிங்களா ஸோ மைனஸ் ஒன்பதையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள நம்பர் எப்பவுமே தான் வரும் இருந்தாலும் நீங்கள் பெருக்கி வேணாலும் பார்த்துக்கோங்க ப்ளஸ்ண்டு மைனஸ் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு க்யூப் அப்புறமா ரெண்டாவது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்பது இண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று வரும் எக்ஸ் எக்ஸின்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் இதையும் அடையாளங்களை மாற்றுங்க இங்கே ப்ளஸ் போடுங்க இங்கே மைனஸ் போடுங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் போட்டுருங்க போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும் இதை வந்து ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால அதே அடையாளத்தை போட்டு ரெண்டையும் கூட்டிடுங்க மூணு ஒன்று நாலு எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ஆரம்பிச்சா ஒன்று 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 ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர்னு வருது அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து கீழே இறக்கிடுங்க இந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா வெளியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை அப்படியே எழுதிருங்க எழுதிட்டு லாஸ்ட் இருக்க இந்த நம்பரை மட்டும் ரெண்டால பெருக்கி எழுதணும் சரிங்களா அப்போ இங்கே வந்து ரெண்டாவில் பெருக்கணும்னா இது ஒரு நம்பர் தான் இருந்தது அதனால் அதை ரெண்டாவில் பெருக்கி இருபத்தி ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு எழுதிட்டேன் இதில் இருந்து அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது ஃபஸ்ட் எண்ணை அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது எண்ணெய் வந்து ரெண்டாவில் பெருக்கி எழுதணும் ஸோ இந்த மைனஸ் ஒன்பது எக்ஸை ரெண்டாவில் பெருக்கினீங்கன்னா பதினெட்டு எக்ஸ்னு வந்துடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உள்ள முதல் எண்ணையும் இதில் உள்ள முதல் எண்ணெயை எடுத்து வகுக்கணும் ஸோ இதில் உள்ள முதல் எண்ணெய் என்னென்னா மைனஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயரு டிவைடட் பை இருபத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரையும் அடிச்சிடலாம் இப்போ இருபத்தி ஆறில் 26ல, இருபத்தாறில் எத்தனை இருபத்தி ரெண்டு இருக்குன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மிச்சம் இதில் நாலு இருக்கும் இப்போ நாற்பத்தி நாலாயிரும் இதில் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நமக்கு மைனஸ் பன்னெண்டு கிடைக்கும் அந்த மைனஸ் பன்னெண்டு எங்கே ஒருக்கா மேலே ஒருக்கா எழுதிருங்க எழுதுனதுக்கப்புறமா இந்த மைனஸ் பன்னெண்டாவில் ஃபுல்லாக பெருக்கி எழுதிருங்க ஸோ மைனஸ் பன்னெண்டு இண்டு இருபத்தி வந்து நமக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும் இந்த ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு வரும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க அதுக்கப்புறமா மைனஸ் ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் பதினெட்டையும் பன்னெண்டையும் பெருக்குங்க இரநூத்தி பதினாறு எக்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா மா இந்த மூணாவது நம்பர் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ அடையாளங்களை மாற்றிடுங்க மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கிடச்சிரும் இந்த சம்மை பொறுத்தவரை கடைசியில் உங்களுக்கு ஜீரோ வரலைன்னா நீங்கள் செஞ்ச சம் வந்து தப்பு இப்போ ஸோ இதை வந்து கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஸோ ஆன்சர் வந்து மேலே உள்ளதான் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு அதை எப்படி எழுதணுன்னா எடுத்து ஸோ கொஷின் அப்படியே எழுதிட்டேன் எழுதிட்டு இதுக்கு வர்க்கம் மூலம் கேட்டதுனால அதை சிம்பிளாக போட்டுறேன் போட்டுட்டு ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இந்த மாதிரி போட்டு இந்த ரெண்டு கோடு இப்படி போட்டுக்கோங்க இதுக்கு பேர் மட்டுமாங்க மாடலஸ்ஸு அதாவது உள்ளே உள்ள எண் வந்து ப்ளஸ் நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்படிதான் ஆன்சரு மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மூலம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ